அந்த ஸ்ரீமதி பெண் கடைசியில் அந்த மண்டையில் அடிபடும் போது அப்பான்னு கத்திருக்கணும். அந்த கத்துனர் ரிங்காரம் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த குரல் அங்கே அப்பாவுக்கும் கேட்குது, எனக்கும் கேட்குது. அவங்க அப்பா கோர்ட்டுக்கு போறாரு. இந்த உலகம் ரொம்ப அழகானது. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. நமக்கு இதுக்கடா வம்பு. எல்லாரையும் நேசிக்கணும். உன்னை மட்டும் நேசி. இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. குழப்பறாங்களே. பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். குழந்தைங்களுக்கு சமூகத்துல வாழ கத்து கொடுங்க சார். பாப்பா பத்தி நம்ம சமுத்திரக்கணி கேக்குறாரு. அப்பா பத்தி ஏதாவது சொல்லுங்கப்பா. அம்மாவை பத்தி பேசுறதுக்கே அப்பா தானே காரணம். எல்லா குடும்பங்கள்லயும் எல்லா வீடுகள்லயும் அப்பா வந்து ஒரு கருவற சாமி மாதிரி தான். அம்மா அவ்வளவு தூரம் வந்து எங்களை வளர்த்தாங்க. அந்த பெற்றோர்கள் போய் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அந்த மாணவியுடைய அறையை காமிக்கிறாங்க. ஒண்ணு அது காமிக்கல. அந்த மாணவியோட கூட படித்த மாணவியுடன் சந்திக்கணும்ன்றாங்க. அதுக்கு அனுமதி தரல. அந்த சிசிடிவி கேமரா காட்சியை கேக்குறாங்க. அதுக்கு அனுமதி தரல. அந்த பெண்ணோட பெற்றோர் என்ன? சிபிசிஐடி ஐஜியா? ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்த் கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன். சரி, இவர்கள் இருவரும் தான் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். அநேகமா ஒரு 30 லட்சம் ரூபாய் துட்டு வாங்கிட்டாங்கன்றதான் இவர்கள் மீது இருக்கக்கூடிய புகார். ஓ சரி. இது இந்த வசந்த் கார்த்திகேயன்லாம் அந்த கரஸ்பாண்டன்ட்டோட பையன் கூட ரெகுலராக ஷெட்டில் காக் விளையாடுறவர். இவர்கள் இருவரும் அந்த நிர்வாகத்துக்கு நெருக்கம். என் கண் இமயங்களே வணக்கம். சவுக்க சங்கர். நான் இப்படி தான் டைட்டில் போடலான்னு இருந்தேன். உங்கள் அம்மாட்ட போய் கேளு, உங்கள் அப்பாவை சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னதுனால எங்கள் அம்மாவிடம் கேட்டால்தான் தெரியும் என் அப்பா யார் என்று தெரியும். இப்போ அவர் வந்து சங்கர் கேட்குறாரு. சவுக்க சங்கர், சவுக்கர் சங்கர் கேட்கிறார். அவங்க அம்மா, ஸ்ரீமதி அம்மா, சிபிசிஐடி ஐஜியா என்ற கேள்வி பதில் சொல்லணும்ல. இப்போ முன்னெல்லாம் வந்து கிராமத்தில் எப்படின்னா, ஒரு குழந்தை பிறகுதுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனா அவங்க தாய் அம்மா, தாயோடைய அம்மானா யார்? அம்மாவுடைய அம்மா. அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? அவங்க தான் அப்போ பார்ப்பவங்க. அதுக்கு முன்னோர்கள்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க தான் தாயம்மா தான் சொல்லுவாங்க, இது ஆணா பெண்ணான்னு. அதுக்கப்புறமே தான் கொஞ்சம் அதை அந்த தாயம்மா வந்து அந்த குழந்தைக்கு அம்மாட்ட சொல்லுவாங்க, இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை. இவங்க வந்து தான் சொல்லுவாங்க கணவர்கள்ட்ட, இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா. புரிஞ்சுதுங்களா? இப்போ சிபிசிஐடியா, இப்போ ஜிஹெச்சில் போனால் ஒன்றும் இல்லை, நம்ம டிசியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஷியலில் வந்து அப்பா பேரை போடுவாங்க. அப்புறம் அடையாளம் எங்கேயாவது வெட்டுப்பட்ட காயம் இல்லைன்னா மச்சம், இதுதான் வந்து அடையாளங்கள். இதுதான் ஒரு எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு நடைமுறை. இப்போ சிபிசிஐடி இப்போ போலீஸே ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல, அது ஆனா பெண்ணால் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க போலீஸு. அப்புறம் யாரோட குழந்தை? நீங்கள் தான் சிபிசிஐடியை, நீங்களே கண்டுபிடிச்சிட வேண்டியதானே. அப்புறம் அவங்க அம்மாட்ட கேட்குறீங்க, அம்மா அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யார்? இப்போ நவீன காலம் வந்துருந்தேன். அப்புறம் அந்த குழந்தைகளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபோன் நம்பரு, அப்பா ஃபோன் நம்பரு இருக்க போகுது, இதானே? இப்போ இதில் வந்து சிபிசிடி எங்கே தனியாக செயல்பட்டுது? புரிஞ்சுங்களா?
இங்கே தன்னிச்சையாக செயல்பட முடியுமா? அவங்க அம்மாட்ட தான் கேட்க முடியும். இது உன் குழந்தையா? இந்த குழந்தைக்கு என்னென்ன அடையாளங்கள் அதெல்லாம் அதில் பொருந்திருக்கணும். இதுதான் உண்மை. இப்போ இயேசுநாதர் கடைசியாக சிலுவ மரத்தில் உயிர் துறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்வார், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர்? புரிஞ்சுங்களா? இப்போ அந்த ஸ்ரீமதி ஒரு சிக்கலில் மாட்டிச்சு, உதவிக்குன்னா அம்மா அம்மான்னு தான் கத்தும். ஆபத்து வரும்போது இப்போ நம்ம எங்கேயாவது போய் தலையில் இடிச்சுக்கிட்டோன்னு பாருங்களேன், அப்பான்னு கத்துவோம். இப்போ அந்த ஊசி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள இழுத்துட்டு போனால் அம்மா அம்மான்னு தான் கத்தோம், அம்மா அம்மான்னு தான் கத்தோம். ஊசி குத்தின பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கும். எல்லா குழந்தைகளும் எல்லா மனிதர்களும் கடைசியில் ஆபத்து வரும்போது கத்த வேண்டிய ஒரே வார்த்தை அப்பா. அந்த ஸ்ரீமதி பெண் கடைசியில் அந்த மண்டையில் அடிபடும் போது அப்பான்னு கத்தியிருக்கணும். அந்த கத்துனர் ரிங்காரம் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த குரல் அங்கே அப்பாவுக்கும் கேட்குது, எனக்கும் கேட்குது. அவங்க அப்பா கோர்ட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தைக்கு கடைசி நேரத்தில் அப்பாவும் கை கொடுக்கல. அவங்க அப்பாவுக்கு காடாக இருக்கிறது. நம்ம இப்போ தீர்வு வரைக்கும் மை லார்டு அப்படின்னு சொல்கிறோமே, காடு வந்து லார்டு. அவங்க அப்பாவுக்கு அந்த லார்டும் கை கொடுக்கல, அது அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே இருக்கிற உச்ச நீதிமன்றம் அதுவும் அவருக்கு கை கொடுக்கல. அது கீழே இருக்கிற காவல்துறை மற்றும் அரசாங்கம் எதுவுமே கை கொடுக்கல. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு காடு ஒருத்தர் இருக்கிறான், நிச்சயமாக அதுக்கு தகுந்த தீர்ப்பை அளிப்பான். தொடரும். குழந்தைகளுக்கு சமூகத்தில் வாழ கற்றுக் கொடுங்க சார்.